हेलो फ्रेंड्स वेलकम टू राधास रेसिपी इनकी नम्बर सवान वीट अरस वेजिटेबल सदम एपी से पापो इनकी ना और उल कट पड़ी वजचर और कैरट कट पड़ी वजचर और कईपड़ अल्व बीन कट पड़ी वजचर अर कईपड़ अल्व को और कईपड़ अल्व पुदीना और परिये वंगायो नीट वाकला वेट्टी वच्चिरुक्केन रेंडु पच्चै मिळगाय रेंडु तक्काली पेस्ट पण्णि वच्चिरुक्केन मूणु टेबल स्पून तयिर इंजी पूंडु पेस्ट तेवैयान आयिल सोम्बु तनि मिळगाय तूळ गरम मसाला मंजल तूळ साल्ट ओरु ब्रिंजी इल ओरु पट्टै रेंडु ஏலக்காய் மூணு கிராம்பு இன்றைக்கி நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ அரிசியை நல்லா அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சுருக்கேன் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுவோம் இதில் இந்த பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இப்போ இது பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது பச்சை வாடை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுவோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதல நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க இப்போ காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிரோம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம இதல மசாலா எல்லாம் ஆட் பண்ணிரோம் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா 3 ஸ்பூன் தயிர் இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுறோம் இதல நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிப்போம் இது ஒரு 2 நிமிஷம் குக்க ஆகட்டும் இத மூடி போடுறோம் இத திறந்து பாத்துறோம் பாருங்க நல்லா காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு இதல நம்ம அரை கிலோ அரிசி ஊற வச்சு வச்சிருக்கோம் இப்போ இத இதல ஆட் பண்ணிரலாம் இப்போ நான் இந்த உலக்கல தான் நான் அரிசி அரைந்து எடுத்தேன் அந்த அரை கிலோ அரிசியை எனக்கு 1 டம்ளர் வந்தது இப்போ நம்ம இத உலக்கல 3 டம்ளர் அரிசி 3 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிரோம் இது வீட்டு அரிசிங்கறனால 1:1 அந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி இப்போ ஆட் பண்றோம் 3 டம்ளர் அரிசி இப்போ 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிருக்கோம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிரோம்
இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பை எடுப்பு இந்த மாதிரி நல்லா கையில் நசுக்கி சேர்த்துருங்க. நல்லா மணமாக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம், ரெண்டு விசில் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ இது ரெண்டு விசில் வந்த பிறகு பார்ப்போம் அடங்கிருச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு, பொழு பொழுன்னு இருக்கு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை இந்த தட்டுக்கு மாத்திடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.